அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி உதான்வகம். காஞ்சி மகாபிரிவால் பல பேர் பலவிதமாக அனுபவிச்சுட்டுருக்கா. அதில் போர்கினிங்கிற ஒரு பக்தர் எப்படி ஜோதி ஸ்வரூபமாக பிரிவாளை உபாசிக்கிற தன்னோட அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு அடியாருக்கும் எப்படி திடீர்னு வந்து பார்த்தவருக்கு வா ஜோதி ஸ்வரூபமாக தெரிஞ்சா அப்படின்லாம் பார்க்குறோம். இது மாதிரி பல பேருக்கு பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அவளுக்கு எப்படி கீழே விழுந்தவாளுக்கு காலே ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிருக்கு, என்னமோ ஆயிருக்கு, ஸ்மேஷ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சவாளுக்கு ஒன்றும் இல்லாத ராத்திரி படுத்துட்டு கார்த்தாலே ஏந்தினா சர்வசகஜமாக ஏந்தினு நடமாடுறாப்பில் இருந்து அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோம். இதை போல் பல பேருக்கு பலவித அனுபவங்கள், அதில் பல வித்தியாசங்களும் இருக்கும். அவளுக்கு ஏத்தாப்பில் அந்த அனுகிரகமும் இருக்கும். சாம்பமூர்த்தி சிவாச்சாரியர் அப்படின்னு ஒரு பெரிய சிவாகம திலகம், அவர் சென்னையில் காளிகாம்பாள் கோவில் அப்படிங்கிற இடத்துல பெரிய பிரதான அர்ச்சகராக இருக்கிறவர். அவருக்கு பிரிவாள்கிட்ட ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் ரொம்ப சிறப்பானது. அவர் ரொம்ப அழகாக பிரிவாளை பற்றி சொல்கிறதே, இதோ தெய்வம், இதே தெய்வம் அப்படிம்பார். இதோ இங்கே தான் தெய்வம் இருக்குது, இதான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். இதோ தெய்வம், இதே தெய்வம் அப்படின்னே சொல்லுவார். அந்த காளிகாம்பா கோவிலுக்கு வந்திருக்கிறதே பெரிவா அவருக்கு பல விதங்களில் உபதேசம்லாம் பண்ணியிருக்கா. உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணியிருந்தார், இந்த கோவிலில் இருக்கிற யந்திரம் ரொம்ப விசேஷம், அதனாலே அம்பாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கா, ரொம்ப வசந்த இடம் உனக்கு கிடச்சிருக்கு, கட்டியாக பிடிச்சிக்கோ, விடாத பிடிச்சிக்கோ அப்படின்னு சாமமூர்த்தி சிவாச்சாரியாருக்கு பெரிவா உபதேசம் பண்ணினான். அந்த காளிகாம்பாளுக்கு தங்கத்தினால தும்பப்பூ மாலை பிரிவா காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்கா. இதெல்லாம் ரொம்ப அவர் சந்தோஷமாக நினைவு கூறுவர். அது மாதிரி இவருக்கு என்னென்னா சில வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அங்கங்கே வெளிநாட்டில் அமெரிக்காலாம் கோவில்லாம் கட்டி இந்த பக்தி பரவ ஆரம்பித்தோன்னு அங்கே போய் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அங்கே உண்டான அந்த ஆகம காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி சிவாச்சாரியெல்லாம் வேண்டிருக்குமே, வைதிகாலெல்லாம் வேண்டிருக்குமே, அதுக்காக இங்கேருந்து ஆஃபர்லாம் வந்தது. இவருக்கு ஒரு குழப்பம் பெரியவாள்கிட்ட வந்து கேட்டேன், ஏன்னா பெரியவா அப்படிலாம் சமுத்திரம் தாண்டி போகிறத விரும்ப மாட்டாளே அப்படின்னு. பெரியவா உடனே வேண்டாமே, நீ போய் பண்ணுவானே, வேற யாரான அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணட்டுமே அப்படின்னு. ஆனால் இப்படி பல நாட்கள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுத்து, இந்த பக்தர்களோட ஒரு நிர்பந்தம் இவருக்கு போக முடியுமா ஆச்சு. பெரியவா வேண்டான்னு சொல்லியிருக்கா, இருந்தாலும் நம்ம பேருக்குமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாபமும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தரம் வரத்தே பெரியவா சொன்னா, நீனாவே ஆசைப்பட்டு போகல, யாரோ ஆசைப்பட்டா அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக போனேன், அதனால நீ ஆசைப்பட்டு ஒன்று பண்ணாதனால அது தோஷம் இல்லைன்னு வச்சுக்கலாம், அங்கே போனாலும் ஏதோ நல்ல காரியம் தான் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு பெரியவாளே இவரோட மனசுக்கு சரி, இவர் குற்ற உணர்வோடு ஃபீல் பண்ணுறாரே, அதுக்கு ஒரு சாந்தி அடையட்டும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருந்தா. அப்படி இருந்த அந்த சிவாச்சாரியக்கு, சாமமூர்த்தி சிவாச்சாரியக்கு ஒரு தரம் ஏர்போர்ட்லேருந்து வரத்தே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுத்து. இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் இவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், ரொம்ப சீரியஸாக அடிபட்டு ரொம்ப கஷ்ட நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அந்த சமயத்தில் பெரியவா என்ன இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தன்னோட அடியார்கள்ட்ட பிரசாதம் கொடுத்தனுச்சா இந்த சிவாச்சாரியருக்கு, சாமமூர்த்தி சிவாச்சாரியர் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போச்சு, சந்தோஷமாக இருந்தது. எப்போ பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாலும் நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஒரே அதே போலேயே கொஞ்ச நாளில் அவருக்கு உடம்பும் குணமாச்சு, ஆஸ்பத்திரியிலேயும் டிஸ்சார்ஜ் ஆனார், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா முத முதல்ல பெரியவாளை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி வந்தனம் பண்ணார். வந்தனம் பண்ணினோன்னு பெரியவா முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமோ, அதுதான் ஆச்சரியம், அதுதான் பெரியவா. பெரியவா விட்டு கேட்குறா, இப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு வந்திருக்காரு, உனக்கு எங்கே அடிபட்டுது, அங்கே அடிபட்டுது, ஏதானு இப்போ சௌரியமாக இருக்கே, அப்படிலாம் கேட்கக்கூடாதோ, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. பெரியவா என்ன பண்ணா, சரி இப்போ முத்திரையெல்லாம் ஒழுங்காக போட வருதா, சிரமம் இல்லாத முத்திரையெல்லாம் போட வருதா அப்படின்னா. அது ஆகம சாஸ்திரப்படி பார்த்தோன்னா நம்ம யந்திரம் தந்திரம் மந்திரம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா, அந்த தந்திரங்களில் பூஜா தந்திரங்களில் இப்படி முத்திரை காமிக்கிறது, இந்த மாதிரி இந்தந்த விஷயங்களுக்கு இந்த உபச்சாரங்களுக்கு இந்த முத்திரைலாம் இருக்கோ இல்லையோ, இது சிவாச்சாரியாலாக இருக்கிறவா அதில் எல்லாத்துக்கும் அந்த ஆகம விதிப்படி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணணும், கும்பாபிஷம்னு எல்லாம் பண்ணால் அந்த முத்திரையெல்லாம் பண்ணி ஆகணுமே, இதை கேட்குறா முதல்ல, உனக்கு முத்திரையெல்லாம் சிரமம் இல்லாத போட வருதா, இதை நினச்சி அவர் நெகிழறார். நான் இப்படி அடிபட்டு வந்திருக்கேன், உனக்கு என்னாச்சு, உடம்பு இப்போ வழியெல்லாம் இல்லாத இருக்கியா, சௌக்கியமாச்சா, சுஸ்தமாச்சா, அதை கேட்கல, உடனே பெரியவா என்ன கேட்குறேன்னு, உனக்கு கையெல்லாம் சரியாக இருக்கோ இல்லையோ, முதிரையெல்லாம் ஒழுங்காக போட வரதோ இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம்,
அப்படின்னு. பெரியவாளுக்கு உயிர் மூச்சா இருக்கிறது அந்த வேத ஆகம சாஸ்திரம் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. நாம் அப்போ இந்த சரீரம் இருக்கிறதே, இந்த மனுஷ பிறவி எடுத்ததே இந்த மாதிரி சத்காரியங்கள் பண்ணுறதுக்கு, இந்த ஈஸ்வர ஆராதனத்துக்கு தான் அப்படின்னு நமக்கு சொல்லாத சொல்கிறாப்பில் இருந்தது பெரியவா. இதை நினச்சின்னு தான் அவர் உருகிறார் பெரியவா. அப்படின்னா அவளோட அந்த மனோபாவம் புரியறது, அவளுக்கு எது திருப்தி, எதை பண்ணினா நாம் அவளை திருப்திப்படுத்தலாம், எது அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு இந்த ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லேருந்துலாம் நமக்கு தெரியறது. உனக்கு முதிரையெல்லாம் சிரமம் இல்லாத போடவர்தான்னு கேட்டது அப்படின்னு சொல்லி அவர் உருகுவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த பெரியவாளோட அனுகிரகத்தை நமக்கு எடுத்து காமிக்கிறார். எப்படியெல்லாம் நாம் இதெல்லாம் நினச்சிக்கலாம் பாவிச்சுக்கலாம் அப்படிங்கிறாப்புல மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஒரு பெரிய புலவர், தமிழ் பண்டிதர், அவர் பெரியவாளை பற்றி வர்ணிக்கிறது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ஆதிசங்கர பகவத் பாதாள காலத்தில் இல்லையேன்னு எனக்கு ஒரு குறை இருந்தது, இருக்கும் எப்பொழுதுமே, ஏன்னா ஆச்சாரியரோட பிரபாவத்தை கேட்டு அவரோட சித்தாந்தத்தெல்லாம் பார்த்து அவரோட கிரந்தங்கள்லாம் பார்த்தா ரொம்ப குறையாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய மகான் இருந்திருக்கார், ஒரு மேதாவி இருந்திருக்கார், அவர் காலத்தில் நாம் இல்லையேன்னு ஒரு குறை இருக்கும். ஆனால் அந்த குறை எப்போ தீர்ந்ததுன்னு, பெரியவா காலத்தில் நாம் இருந்தோம், பெரியவாளோட நாமளும் இருக்கும், பெரியவாளோட பழகினோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த ஆதிசங்கரோட இல்லையேங்கிற குறை தீர்ந்தது. ஏன்னா அந்த சங்கரோட அதே பீடத்தில் அவரோட வாரிசாக இருக்கிற பெரியவாளோட இருந்தது, அந்த குறையை போக்கெடுத்து அப்படின்னு மாப்போசி சொல்கிறார். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பெரியவாள்கிட்ட பேசுகிற பாக்கியம் கிடச்சிருக்கு. அவர் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறது என்ன திரும்பவும், தெய்வத்தின் குரலை பற்றி பெரியவாளோட வாக்கு, இந்த உபன்யாசங்கள் தெய்வத்தின் குரலை நான் திரும்பி திரும்பி பல முறை படிச்சிருக்கேன், படிக்க படிக்க அப்படியா பூர்வமாக இருக்குது அப்படின்னு மாப்போசி சொல்கிறவர். இன்னொன்று சொல்வர், அன்னன்னைக்கு பேப்பரில் நியூஸ் எல்லாம் பார்க்குறதே உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ என்னெல்லாமோ ஒரே அமளிதமளிகள்லாம் நடந்துட்டு, எத்தனையோ அலங்கோலங்கள்லாம் நடக்குது, எத்தனையோ நிகழ்ச்சிகள், விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. இப்படி வெளி உலகத்தில் எங்கெல்லாமோ நடக்கிறதும் நம்ம பாரத தேசத்துக்கும் பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் பேர் போன கர்மானுஷ்டானங்களுக்கும் பேர் போன இந்த பாரத தேசங்களையும் இப்படிலாம் நடக்கிறது, இந்த ஜனசமூகத்திலையும் இது மாதிரிலாம் சீரழிஞ்சு போகிறது, கெட்டு போகிறாப்பில் இருக்கே அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அப்போ பெரியவாளை தான் நினச்சிப்பேன், இதுக்கெல்லாம் ஒரே மருந்துன்னா பெரியவா மாதிரி இருந்தால் தான் உண்டு, பெரியவா தான் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் அப்படின்லாம் பெரியவாளை நினச்சிப்பேன் அப்படின்லாம் அவர் ஆச்சரியமாக சொல்லுவார். இன்னொரு பக்தரில் ரொம்ப பெரியவாள்கிட்ட ரொம்ப அபிமானம் வச்சிருந்த திருமுருக கிருபானந்த வாரியார். அந்த கிருபானந்த வாரியார் பெரியவாளை வர்ணிக்கிறதே விவரிக்கிறதே ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்கிற மாணிக்க வாச்சர், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு. அப்படின்னா என்னன்னர், நம்மளோட இந்த சரீரத்தை உருக்கிறதுனால உருக்கிறதுனால இந்த சரீர பாவம் போக போக உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்ம பிரகாசம் ஏற்படுறது, அதனால் உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்கிற, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்கிறார். தாய்மானவனு சொல்கிறார், ஞானம் அல்லது கதி கூடுமோ அப்படிங்கிற, ஞானம் இல்லாத யாருக்கானும் கதிமோட்சம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏற்பட்ட இந்த பரம ஞானமூர்த்தியே காஞ்சி மகாபெரிவா அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஏத்தாப்பில் இருந்தா. அப்படியே மெலிஞ்ச சரீரம், ஆனால் அவளோட அந்த கண்ணு பார்வையும் அந்த காந்த சக்தியும் அவளோட அந்த வாக்விலாசமும் வர்ணிக்க முடியாத ஒரு வர்ணனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்ற. அவளோட திருமுகத்திலேருந்து ஞானத்தின் சொட்டின்றே இருக்குமா எப்பொழுதும். அதேமாதிரி அவ திருவாக்கு எப்படி இருக்குன்னு வேத மனம் கவிழ்ந்துட்டே இருக்குமா, அந்த வேத நெறியை தவிர அவள் வாக்கில் வேற ஒன்றும் வந்து கிடையாது, வேத மனம் கமிழற வாக்கு அப்படியே ஞானத்தின் சொற்ற திருமுக மண்டலம் அப்படின்லாம் வர்ணிக்கிறவர். அப்படி இருக்கிற வாரியாருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணும் அப்படின்னு ஆசை ஒரு தரம் சொல்லி அனுப்பிச்சார். பெரியவா என்ன விட்டா வர வேண்டான்னு சொல்லுவார் அப்படின்னு விட்டார், அவர் வர வேண்டாம் அப்படின்னு விட்டார். இது வாரியார் சுவாமிகளுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது, ஏன் பெரியவா நம்மளை வரக்கூடாதுங்கிறா, நமக்கு இந்த யோகிதை இல்லையா, இல்லை நமக்கு என்ன இந்த தகுதி இல்லையா, என்ன தோஷமா, ஏன் பெரியவா நம்மளை பார்க்க வேண்டான்னு வர வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்னு அவருக்கு மனசில் பொதுவாகவே மனுஷ சுவாவம் மாதிரி பல விதமாகலாம் நினைக்க தோணும் போலியோ இப்படிலாம் நினச்சிருந்தது. இருந்தாலும் என்ன பின்னர் ஒரு தரம் துணிஞ்சு என்னானாலும் சரி வந்து பார்த்துறது அப்படின்ட்டு பெரியவாள்கிட்ட வந்தார். வந்தவர் பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு அப்படியே புலகாங்கிதம் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினேன். இதை நமஸ்காரம் பண்ணினோன்னு பெரியவா சொன்னால், அதுக்கு தான் இவரை வர வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னா, இதுக்காக தானே நான் வர வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல, வாரியார் சுவாமிகளுக்கும் புரியல. உடனே பெரியவா சொல்கிறா,
நீங்கள் கழுத்தில் சிவலிங்கம் கட்டின்னு கேளுலையோ அப்படின்னா, அவர் கழுத்திலேயே சிவலிங்கம் கட்டின்னு இருப்பார். இப்படி கழுத்தில் சிவலிங்கத்தை கட்டின்னு பூஜார்கமான அந்த சுவாமியை சிவலிங்கத்தை கட்டின்ட்டு இப்போ என் எதிர்க்க தரையில் விழுந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீள், அது தரையில் படுறாப்புல இருக்குது, நீங்கள் இங்கே வந்தால் என்னை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவேள்னு தெரியும். அப்படி பண்ணுறதே இந்த சிவலிங்கம் தரையில் படும் கீழே படுங்கிறதும் தெரியும், அதனால தான் உங்களை வர வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த சிவலிங்கம் தரையில் படும்படியுமா ஆகிடுது அப்படின்னு சொன்னோன்னு இப்போ தான் வாரியார் சுவாமிகளுக்கு புரிஞ்சுது, ஓ நம்மளை பெரியவா ஏன் வர வேண்டாம்னு அவாய்ட் பண்ணினா பார்க்க வேண்டாங்கிறதுக்கு இப்போ தான் காரணம் வந்துது. நாம் ஏதோ மனுஷ மனசில் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறோம், நமக்கு யோகிதை இல்லையா தகுதி இல்லையா நமக்கு ஏன் நம்மளை பார்க்கக்கூடாதா அப்படின்லாம், ஆனால் பெரியவாளோட பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்ட்டு அவர் அதை ரொம்ப மனசு நெகிழ்ந்து சொல்கிறார். பெரியவாளுக்கு இருக்கிற அந்த பக்தியை என்னன்னு சொல்கிறது, யாரோ ஒருத்தர் கழுத்தில் ஒரு லிங்கத்தை கட்டியிருந்தா கூட அதை கூட எப்படி பூஜிதையாக வச்சுக்கணும், அது கீழப்படப்படாது இப்படிலாம் பெரியவா பார்க்குறா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டார். அதுலேருந்து அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்கள் திருப்பி திருப்பி வராப்பிலே இருந்தது வந்து தரிசனம்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். இதே பெரியவா வேதாகம சில்ப சதஸ் அப்படின்னு சாதுர்மாசங்களில் பல இடங்களில் நடத்தினா அப்படின்னும், அப்போ இந்த காஞ்சிபுரத்தில் நடக்கிற சதஸ்க்கும் வாரியார் சுவாமியில் வரச்சோன்னா அவரும் பல நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கார். இது மாதிரி சதஸ் எல்லாம் அப்போ சிவஞானம் இன்னும் வாரியார் சுவாமியில் பல மாதிரி பல அறிஞர்கள்லாம் வந்து தங்களோட சொற்பொழிவு மூலமாக எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. அதில் வாரியார் சுவாமியிலும் ஒரு தரம் வந்திருக்கார். வந்தால் முதல்ல பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு வந்தார். வந்தோடனே சாயந்தரம் அவருக்கு ப்ரோக்ராம் இருக்குது இந்த சதஸில், பெரியவா கிட்டே என்ன பேச போகிறீர்கள் அப்படின்னா இதை கேட்டோன்னே வாரியார் சுவாமிகள் பார்த்தார். பெரியவா ஏதோ மனசில் அபிப்பிராயம் இருக்கும் போல இருக்கு, அதனால் பெரியவா ஏதோ அபிப்பிராயப்படுறாலோ அதை சொன்னால் அதை பேசினேன் அப்படின்னு. ஏன்னா நாம் அது ஏதானோ அது என்ன பேசலாம்னு தீர்மானம் பண்ணின்னு வந்திருக்குமா, இல்லை ஏதானும் புதுசாக ஏதானு சொன்னால் அதை பேசலாமா அப்படிங்கிறதுனால கேட்குறாள் இருக்கும் அப்படின்னு. பெரியவா எப்படி சொல்கிறாளோ ஏதானு சொன்னால் அபிப்பிராயம் இருந்தால் அதை சொல்லட்டும், அதை வேணால் நானும் பேசுகிறேன் அப்படின்னு. பெரியவா திருப்பாவை பற்றி சொல்லுங்களே அப்படின்னு. வாரியாருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, இதை எதிர்பார்க்கல. காரணம் பெரியவா வேறு எதானு சொல்ல போகிறா, ஏன்னா வாரியார் சுவாமினாலே முருகனை பற்றி சைவத்தை பற்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிஞ்சது, அப்படி இருக்குது திடீர்னு ஒரு வைஷ்ணவ கிரந்தமான திருப்பாவையை பற்றி சொல்லு அப்படின்னோன்னு அவர் எதிர்பார்க்கல. உடனே பெரியவா சிரிச்சுனே கிட்டா, ஏன் அதை சொல்லாமல் இல்லையோ அப்படின்னா, இல்லை எனக்கு அவ்வளவா அதில் பரிச்சயம் இல்லை, நான் பெரியவா ஆசைப்பட்றா சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுனே சொல்றா, உங்களுக்கு அதில் பரிச்சயம் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் பேச சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாரியார்கிட்ட சொல்கிறா, எல்லா சம்பிரதாயத்துலேயும் எல்லா மதத்துலேயும் எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, எத்தனையோ மகான்கள்லாம் கொட்டியிருக்கா, அதனால் நாம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்திருக்கோம் அப்படின்னா அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணும், அதில் ஒரு அதாவது ஏகாகிர பக்தி அப்படிங்கிற பேரில் நாம் மற்றதெல்லாமும் கோட்டை விட்டுறக்கூடாது. வேறு எங்கே எது இருந்தாலும் எதை பற்றி சொன்னாலும் அது நம்மளோட அந்த இஷ்ட தெய்வத்தை பற்றி தான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பரந்த ஒரு மனப்பான்மை வரணும், பாவம் வரணும், அது உலகத்துக்கு தெரியணும், அது உங்கள் மூலியமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வாரியார் சுவாமிகள்னாலே முருகனை பற்றி திருப்புகழை பற்றி தேவாரத்தை பற்றி அப்படின்லாம் இருக்கிறதையும் தாண்டி இவர் இன்னும் வைஷ்ணவ கிரந்தங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள நல்லதெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுனால தான் உங்களை வைஷ்ணவத்திலையும் பரிச்சயம் பண்ணிக்கணும், அதையும் சொல்லணும், திருப்பாவையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவர் அதை சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து போகிறார். பெரியவாளோட பரந்த நோக்கத்தையும் பரந்த விசாலத்தையும், அதாவது ஞானம் வந்துருத்தும் ஞானம் வந்துனா இதுதான் ஞானம், எல்லாம் சர்வமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுல தான் இருக்குமே, குறுகிய நாம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துன்னு இதையே பிடிச்சின்னு கொக்குக்கு ஒன்னே மதிங்கிறாப்பில் தான் பிடிச்ச மயிலுக்கு மூணே கால் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணுறாப்பில் இருந்ததுன்னா இது ஒரு ஏகாகிர பக்தியோடலாம் சேர்ந்ததும் இல்லை, ஒரு வரட்டு புடிவாதம் ஜம்பம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நிச்சயம் ஒரு ஞானியாக இருந்தால் மகான்களாக இருந்தால் தெளிஞ்சவாளாக இருந்தால் இப்படிலாம் இருக்காது இந்த பாவம், இதை தாண்டி தான் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பெரியவாளுக்கு இருக்கலாம் பிறக்கும். அதனால தான் பெரியவாள்கிட்ட வைஷ்ணவாளாக இருக்கட்டும், ஸ்மார்த்தர்களாக இருக்கட்டும், சைவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எந்த மதம் எந்த ஜாதி எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பிரியத்தை காமிச்சிருந்தா பக்தி பண்ணியிருந்தானா அது காரணம் ஞானஸ்வரூபமாக இருந்தது. அப்படி இருக்கிற அந்த ஞானமயமான மூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறோம், பரமேஸ்வரன் அப்படிங்கிறோம், சிவம்னாலே என்ன மங்களம் ஞானம் தானே, அப்போ ஏற்பட்ட சிவஸ்வரூபமாக இருந்தால் ஞானஸ்வரூபமாக இருந்தால் பெரியவா அப்படின்னு தெரியறது. இதை வாரியார் சுவாமிகள் தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமாக கருதுற பெரியவாழ்னால தான் இப்படிலாம் ஒருத்தர ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்ட முடியும், அதனால தான் நம்ம ஜெகத்குருன்னு இருக்கா ஜெகதாச்சாரியாளா இருக்கா அப்படின்னு அவர் கொண்டாடுற. அப்படி இருக்கிற பெரியவா
ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எதாவது தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்றதுல பெரியவாளுக்கீடு. பெரியவா தான் பீடாது விதியா இருந்த காலத்துல பல்லாக்கெல்லாம் போயிருந்தா, ஆரம்ப காலத்திலாம் பல்லாக்கிலையும் போயிருந்தா, அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு நடந்தே போறது இப்படி எல்லாம் இருந்தது. இந்த பல்லாக்கு தூக்குறதுக்குன்னு உடையார்பாளையம் அப்படிங்கிற இடத்துலேருந்து போகிகள் அப்படின்னு பல பேர்லாம் வந்து இருந்தா, அது பெரியவாளுடைய கூட இருப்பா மடத்திலே இருப்பா. அந்த குடும்பம் இல்லாமல் இன்னமும் பல குடும்பங்கள்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அது பல குடும்பங்கள் இருந்து அதில் தேஞ்சு போய் ஒரு சில குடும்பங்கள் இருக்கு. பெரியவா தன்னோட அந்த பீடாபதி பொறுப்பையும் விட்டுட்டு தன் பல்லாக்கில் போறதில்ல அப்படின்லாம் தீர்மானம் பண்ணிட்டு வாசம் பண்ணின்னு இருக்கிறது புதுப்பிரிவானு சொல்லக்கூடிய ஜெயந்திர சுவாமிகளை என்ன பண்ணார், அந்த போகிகளாக இருந்து மடத்தில் பல்லாக்கு தூக்கி கைங்கரியம் பண்ண வாழ்க்கிற இப்போ வேற ஒன்றும் பொழப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவள் என்ன பண்ணினா, புதுப்பிரிவா இவா எல்லாருக்கும் ஒரு லம்சம் அமௌண்ட் எல்லா குடும்பத்துக்கு கொடுத்து அவள் ஏதோ ஒரு சௌக்கியமாக ஒரு ஜீவனத்துக்கு ஏதோ சிரமப்படாத இருக்கணும், ஏன்னா குரு சேவை பண்ணியிருக்கா எத்தனை நாள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு சௌக்கியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்தில் அவளுக்கு சௌரியம்லாம் பண்ணி கொடுத்துருந்தா. அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் வெத்த போகி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குஞ்சுன்னு பேர், அவரோட பிள்ளை கண்ணையா அப்படின்னு. அந்த கண்ணையாவுக்கு என்ன பண்ணார், வருமானம் போறல, அவருக்கு பொழப்புக்கு சில கஷ்டங்கள்லாம் இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு பெரியவாள்கிட்ட வந்து வருத்தப்பட்டு, பெரியவா என்ன பண்ணா, அப்போ தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருக்கா, உடனே இந்த கண்ணையாட்ட சொன்னா நீ ஒன்று பண்ணு, வேற ஒன்றும் உனக்கு பண்ண தெரியாது. இந்த தேனம்பாக்கம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த சின்ன காஞ்சி வரதராஜர் கோவில்லேருந்து தெற்க பின்னால் போகணும், இந்த வேகவதின்னு ஆறு வரும், அதை தாண்டி போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கும், வெறும் அத்வானமாக இருக்கும், ஒன்றும் இருக்காது. அந்த இந்த சிவாஸ்தானம்ங்கிற கோவில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு குடிசை மாதிரி இருக்கும், அதில் பெரியவாக இருந்தால் இந்த சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோவில்கிட்ட இறங்கி எல்லாரும் நடந்து இழந்து தான் போகணும். ஏதான ஜனசந்தடி வேணும்னா 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் தான் இருக்கும், ஒரு கடையா கண்ணியா ஊரா ஜனமா எல்லாமே இருக்கும், வரதராஜர் கோவில்கிட்ட வந்தால் தான் இருக்கும். அப்படி ஒரு அமானுஷ்யமான ஏகாந்தமான இடத்துல பெரியவா இருந்ததுனால பெரியவாளையோ தரிசனம் பண்ணதுக்கு பல பேர் வந்துன்னு இருக்கா. அப்படி வந்தவாளுக்கு ஒரு திராகம் விகம் ஏதான ஒரு தீர்த்தம் சாப்பிடணும்னா கூட ஒன்றும் கிடைக்காத ஒரு இடமா இருந்தது. இந்த கண்ணையாவும் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால பெரியவா என்ன பண்ணா, நீ ஒன்று பண்ணு, இங்கே என்னை பார்க்கறதுக்கு ஜனங்கள்லாம் வரான், அவளுக்கு ஒரு தாகத்துக்கு உபயோகமாக இருக்கும், நீ எதனா இளநி எள்ளி வச்சுன்னு வேணா வரும் அப்படின்னா, எள்ளி வாங்கி வச்சுன்னு வாசலில் வச்சுன்னு நெல், ஏன்னா வேற ஒன்றும் பெருசாக கடை கடைன்னு போட்டு ஒன்றும் பெரிய கேபிட்டல் போட்டு முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது, இளநி வேணா வரும் அப்படின்னா, சரி பெரியவா சொன்னால் சாமி சொன்னால் பண்ணுறேன் அப்படின்னு, எஜமான் சொன்னால் பண்ணுறேன் அப்படின்னுட்டு ஒரு பெரிய பணக்காரர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு 100 எள்ளி வாங்கி வர கொடுன்னு, ஏன்னா முதல்ல எதனா கேபிட்டல் போட்டு ஆரம்பிக்கணுமே, ஒரு 100 எள்ளி வாங்கி சொன்னால் எண்ணெய் கொடுத்தாச்சு. பெரியவா சொன்னால் அந்த எள்ளி விலை என்னன்னு கேட்டுக்கோ, அதுக்கு மேலே 4 வச்சுக்கோ, வச்சு லாபத்துக்கு வரும், ஒரு இளநீக்கு 4 வந்ததுன்னாக்க அதில் வர வியாபாரத்தில் அன்னன்னைக்கு வர வியாபாரத்தில் நீ காலட்சேபம் பண்ணிக்கோ, இதையும் வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா. இவர் அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்க பண்ணினா ஒரு நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு கேட்டா, வியாபாரம்லாம் ஆயின்ட்டுருக்கா நன்னா ஆயின்ட்டுருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு இளநீ போகும் அப்படின்னா, போகும், பெரியவாளை பார்க்குறதுக்கு நிறையா கூட்டம் வருதுனால 50-100 கூட போகலாம் அப்படின்னா, சனி ஞாயிறாக இருந்தால் லீவு நாளாக இருந்தால் இன்னும் நிறையாவே போகும் அப்படின்லாம் பெரியவா பேசியிருந்தா. இதுக்கு நடுப்புற ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், அங்கே தீர்த்தத்து கூட ஒன்றும் வசதி இல்லாததுனால தங்கிட்ட கைங்கிற ஸ்ரீகண்டன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா, இங்கே வர ஜனங்களுக்கெல்லாம் தாகமாக இருக்கும், நீ ஒன்று பண்ணி நிறையா காலங்காலத்தில் நீர்மோர் கரைச்சி வச்சுக்கோ, இங்கே வச்சுட்டு வெளியில் வச்சுக்கோ, இங்கே வர ஜனங்களுக்கெல்லாம் தாகமாக இருந்தால் நீர்மோர் கொடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. அது ரொம்ப நாளாக நடந்துன்னு வருது. இப்போ இந்த கன்னியாக்கு எள்ளி வியாபாரம் பண்ண சொன்னதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பெரியவானம்னா ஸ்ரீகண்டன் கூப்பிட்ட, நாளையிலேருந்து யாருக்கும் எள்ளி கொடுக்க வேண்டாம், எள்ளி கரைச்சி இந்த நீர்மோர் கொடுக்க வேண்டாம், கரைச்சி வைக்காத அப்படின்னா. அவருக்கு புரியல, பெரியவா ஒரு நாளைக்கு நீர்மோர் கரைச்சி வச்சுக்கோங்கிறா இப்போ திடீர்னு வேண்டாங்கிறா அப்படின்ட்டு. உடனே பெரியவா காரணம் சொல்கிறா, எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, கன்னையா இப்போ வெளியில் எள்ளி வச்சுன்னு விற்க சொல்லியிருக்கோம், நீங்கள் உள்ளுக்குள்ளே நீர்மோர் கொடுத்துட்டீங்கன்னா அவள் வெளியில் போய் காசு கொடுத்து எள்ளி வாங்கி சாப்பிட மாட்டா, அவனுக்கு வியாபாரம் ஆகாது, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு வியாபாரம் ஆகணும்னா நம்ம இங்கே நீர்மோர் கொடுக்கறத நிறுத்தினாதானே அவருக்கு வியாபாரம் ஆகும், அவருக்கு ஏதோ வருமானம் வரும் அப்படின்னு. இது கூட இருந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப மனசு நெகிழ்வாக இருந்தது. பெரியவாளோட பாவத்தை பாருங்க, எப்படி எல்லாம் பார்க்குறா, பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணுறாளே அப்படின்ட்டு. அப்படிலாம் இந்த கன்னியாக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தா இப்படி பல நாள் ஆச்சு, அப்புறம் வியாபாரம்னு என்ன போயின்ட்டே இருந்தது. மனுஷா தானே, இப்படி நிறையா வியாபாரமாக இந்த 4 லாபம் வச்சுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை போய், அதாவது 1 ரூபாயிலையும் 1.5 ரூபாய்க்கு விற்றுது அப்படின்னா, இப்போ 1 ரூபாய்க்கு விற்றுந்த வாங்கினாலையும் 3 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு போயிடுத்துது. இது பெரியவாளுக்கு ஒரு நாளைக்கு
தெரிய வந்துருத்து. அது எப்படி தெரிய வந்தேன்னா, யாரோ ஒருத்தர் காரில் வந்திருக்கா குடும்பத்தோட, அதில் ஒரு பையனையும் அழிச்சுன்னு வந்திருக்கா. அந்த பையன்ட்டு பெரியவா பேசியிருந்தா, பேசின்னு இருக்கிறதே வந்து கார்த்தாலேருந்து வந்து இங்கே இருக்கேள, இது தாகம் வேணா எதனா சாப்பிட்டேல அப்படின்னா, இல்லை வரத்தையே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தேன், என்ன கொடுத்தானே இளநீனை ஏது அப்படின்னு, வாசலில் யாரோ ஒருத்த வச்சு நிற்கிறாங்க அங்கே வாங்கி சாப்பிட்டோம். அப்படியா அப்படின்னு, யாரெல்லாம் சாப்பிட்டேல, நான் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா சாப்பிட்டா, அப்பா சாப்பிட்டா, எல்லாரும் சாப்பிட்டான். அஞ்சு பேர் அஞ்சு இளநீ சாப்பிட்டோம் அப்படின்னு, எத்தனை ரூபா கொடுத்தோம், பதினஞ்சு ரூபா கொடுத்தோம் அப்படின்னு. இதை வாங்கினுட்டா மனசில் பெரியவா, அஞ்சு பேர் அஞ்சு இளநீ சாப்பிட்ருக்கா, பதினஞ்சு ரூபா அப்படின்னா மூன்று ரூபாய்க்கு ஒரு இளநீ போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்து, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உடனே இந்த கன்னையாவை கூப்பிட்டா. கூப்பிட்டு பழையபடி எல்லாம் விசாரிச்சுட்டும், இப்போ இளநி என்ன விலைக்கு விற்கிற அப்படின்னா, அவர் பதில் சொல்லலை. உடனே பெரியவா, போரும் இனிமேல் இளநி இங்கே விற்க வேண்டாம், விடுத்துரும் அப்படின்ட்டு. அவருக்கு எதுக்காக என்னன்னு புரியல. ஏன்னா ஒரு தூரம் பெரியவா விருன்னு சொன்னால் விற்கும், இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா எஜமான் ஜர உத்தரவு விட்டுட்டார், அவ்வளவுதான். இதை எதை குறிக்கிறது அப்படின்னா, அவருக்கு சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதே பெரியவா ஒரு உபதேசத்தை பண்ணி பண்ண சொன்னான். ஆனால் அதில் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பெரியவா மேலே நாலு நாள் வச்சு விருன்னு சொன்னால் அதுக்கு மேலே விற்க ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணிட்டான, தர்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால உடனே அவருக்கு பேராசை வந்துட போகிறது, அதில் போய் மாட்டினோட போகிறார், அவருக்கு பாபம் வந்துட போகிறதே அப்படிங்கிறதுனால அதை அரெஸ்ட் பண்ணுறேன். இதில் இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். அப்போ அவருக்கு பொழப்புக்கு என்ன பண்ணுவார், அதுக்கு கூட வச்சு லாபம் வச்சு விற்றா அது தப்பா அப்படின்னு தோணலாம். ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் எதுலேயுமே ஒரு தர்மம் உண்டோ இல்லையோ, காலம் போகிற போக்கில் தான் சீரழிஞ்ச மனத்தில் எதுலேயுமே ஒரு எத்திக்ஸ் இல்லை, எதுலேயுமே ஒரு தர்ம சிந்தனை இல்லை. எல்லாரும் எதை வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறப்பில் இருக்குது. இப்படி எப்படி வேணால் நாம் இருக்கிறது, எதை வேணால் பண்ணுறது, அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் வேணுங்கிறது அவசியம் இல்லை. இப்படிலாம் நமக்கு ஆசாபாஷங்கள் வந்து நாம் ஸ்லிப்பாகிற சமயத்தில் நம்மளை அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து நமக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு குருங்கிற ஒரு ஸ்தானமே இருக்குது. குருவே இருக்கார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்படின்னா எதுக்கு அப்படின்னார். இது மாதிரி நமக்கு கண் திறந்து ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து நம்மள்கிட்ட பாபம் அண்டாத நம்ம நல்ல வழியில் போய் நல்ல கதியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் இங்கே தெரிகிறது. இந்த கன்னையாக்கு வழி சொன்ன பெரியவாளே திருப்பி அதை வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னா, அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் பெரியவாள்கிட்ட அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் பல பேருக்கு பலவிதமான நல்லதை பண்ணிட்டு எப்படிலாம் இருக்காங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.